பகல்லை வைர பகல்லை கம்பன் புஜத்தை பார்த்தான். ஏன்னா மான் பிடிக்கிறதுக்கு போறான் புஜம், அங்க புஜபராக்கிரமம் வேணும். அதுபோல வைசன் என்ன, உட்கார்ந்தே இருப்பன், நடந்து நடந்து வியாபாரம் பண்ணும், அதுக்காக அவனுக்கு தொடக்கி பலம் கொடுத்தா ஊரு ததஸ்யத்வைஷ்யா. இவா மூணு பேரும் சாப்பிடணுமான உழனும் இல்லையா, அரிசி உற்பத்தனம் பண்ணி அறுவடை பண்ணி அதுக்கு கடைகளுக்கு எல்லாம் கொண்டு கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வேணுமே. அத்யாகம் சூத்ரோ அஜாயதா, அவருக்கு கால முக்கியம், அதனால காலிலேருந்து வந்தான்னா பாதத்திலேருந்து வந்தாங்கிறதுனால சூத்ரன் அதமனும் இல்லை. ஏன்னா பாதம் இல்லாம எது தலை, ஆதாரம் நிற்கிறதுக்கு ஆதாரம் வேணுமோ, இன்னும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணுமே. அதனால ஜனாதிபத்தியத்தை அங்கேருந்து கொண்டு வரார். அதுக்காக சொல்ல வந்தேன், ஜனாதிபதி அவ ஒன்று திரண்டு சொன்னா இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் நிருபாத்மஜம் கஜேன மகதாஹ்யாந்தம் ராமம் சத்ய பராக்கிரமம் அப்படின்னா. தசரதன் கேட்ட கேள்வி, ராமனை யுவராஜாவாக பண்ணலாமா அப்படின்னா, அயோத்தியா ஜனங்கள் என்ன சொன்னான்னு கேட்டா இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் நிருபாத்மஜம் இச்சாமோகி. எங்களுக்கு ராமனைத்தான் வேண்டும், எங்களுக்கு ராமன் தான் வேணும். ராமனை போ, நம்ம மிந்தாதித்திக்கு பத்ராசலம் போறோம்னு சொன்னோன்னா கரகோஷம் வந்து இங்க இவ்வளவு இது இங்க இருந்த ஆள்களுக்கு இவ்வளவு கரகோஷம்னா, அயோத்தியால ஜனவீதியில ராஜா யுவராஜாவாக ராமரை பிரக்யாபிக்கிற சமயத்துல எவ்வளவு கரகோஷம் வந்திருக்கும் அனுமானிச்சு பாத்துக்கலாம். எல்லாரும் கரகோஷம் பண்ணினா, அப்படி கரகோஷம் பண்ணினோடனே ஏன் அப்படின்னா இச்சாமோகி, அவன் வேற என்னன்னா மகாபாகு. ரகுவம்சத்தில் இவ்வளோ ராஜா வந்தாலும் இவன் தான் ரகு வீரன், விசேஷதா தசரதனுடைய புள்ளை நிருபாத்மஜம். அவனையே கொண்டு வாங்கோ, அவனுக்கே பட்டாபிஷேகம் பண்ணுங்கோ, இப்போ அவனை கூப்பிட்டு அவனை அழிச்சுண்டு வாங்கோ. எப்படி அழிச்சுட்டு வரணும்னா, யானை மேலே உட்காத்தி அவனை அழிச்சுட்டு வாங்கோ. யானை மேல உட்காத்தி அழைச்சுட்டு வரத்த அவன் முன்னாடி கொடையால மறைச்சுட்டு கூட்டிட்டு வாங்க வந்தான். சத்ராவிரதானம் கொடையால மறைச்சு கூட்டிட்டு வாங்க வந்தான். எதுக்கு கொடையால மறைக்கணும், எங்க கண்ணே பட்டுட போறது, எங்க கண்ணே ராமருக்கு பட்டுட போறது அப்படின்னு ஒண்ணு தசரதருக்கு கொஞ்சம் முகம் ம்ளானமாச்சு, வாடி எடுத்தோம். ஏன்னா ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா ராஜ்யபாரம் பண்ணிட்டு இருக்கார், 60,000 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணிட்டு இருக்கார். எல்லாருக்கும் புரியறாம்படியே சொல்றேன், நம்ம ஸ்கூல்ல கிளாஸ் டீச்சர் ஒரு 2 மாசமா ஒரு டீச்சர் கிளாஸ் டீச்சரா இருக்கா, 2வது மாசம் வந்து சொல்றா நான் அடுத்த மாசத்திலேருந்து நான் இல்லை இன்னொரு டீச்சர் வரான்போ, நம்ம கை அடிச்சுட்டோம்னா அந்த டீச்சருக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கும். தசரதன் 60,000 வருஷமா லோகபாரம் பண்ணிட்டு இருக்கார், அவருக்கு முன்னாடி போய் நின்று ராமனை கொண்டு வா சொன்னோம்னா கொஞ்சம் அவருக்கு பிள்ளைனாலாம் கூட அசூய இல்லை, ஆனா இவா நம்ம ராஜ்யத்துல திருப்தி அடையலையோங்கிற ஒரு விஷமம். அப்படி கேட்கிறார், ஏன் நான் ராஜாவா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா, எங்க அப்பா அஜமகாராஜா என்ன யுவராஜாவாக பிரக்யாபனம் பண்ணப்போ நீங்கள் எல்லாரும் இங்க இருந்தாலே அப்ப இந்த கரகோஷம் உங்கள்ட்ட நான் கேட்கலையே, இப்ப மட்டும் ஏன் இந்த கரகோஷம் அப்படின்னு கேட்டா தசரதன் உடனே அந்த ஜனங்கள் சொல்றா, இப்படி கேட்டுட்டே தசரதா, இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டே, உனக்கே உங்க பிள்ளைய பத்தி தெரியாதா, பகவோ நிருப கல்யாண குணாக புத்திரஸ்ய சந்தித்தே, ஒரு குணமா ரெண்டு குணமா, பகவோ கல்யாண குணாக, பெருமாளிடத்துல இருக்கிற குணங்கள் எல்லாம் கல்யாண குணங்கள், அதுவும் ஒரு குணம் ரெண்டு குணம் இல்லை, சர்வ கல்யாண குண சம்பந்தா அப்படின்னு இருக்கார் அப்படின்னு. ஒவ்வொரு ஜனங்களும் நமக்கெல்லாம் இன்னைக்கு கிட்டத்தட்ட பிரசித்தமா 5 ராமாயணமா தெரியுமா, வால்மீகி ராமாயணம், கம்ப ராமாயணம், துளசிதாச ராமாயணம், ஆனந்த ராமாயணம், அத்தியாத்ம ராமாயணம், இவ்வளவு தெரியாதது.
ഇതെല്ലാം രഘുവംശ അന്തർഗതമായ രാമായണങ്ങൾ അപ്പടി എപ്പിടിയെന്ന് പാത്താ ഒരു 100-150 രാമായണം കിട്ടത്തട്ട് ഇരിക്കു വെച്ച് പോമേ. ദശരഥ മഹാരാജ இந்த கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியிறது அயோத்தியா வாசிகள் ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒவ்வொரு தனித்தனி ராமாயண புஸ்தகம் வச்சுருக்கா. அவாவாளா எழுதின ராமாயண புஸ்தகம் ராமரை பத்தி அவளுடைய அனுபவம், ராமரை பத்தி அவள் ஒவ்வொருத்தாளுடைய அனுபவத்தால அந்த ராமாயண புஸ்தகம் வச்சுருக்கா. ஒவ்வொருத்தாளா சொல்றா, குணானு குணவதோ தேவ தேவ கல்பஸ்ய தீமதா பிரியான் ஆனந்தனான் கிருஷ்ணான் பிரபக்ஷாமோ அத்தியதான் ஸ்ருணு. குணானு எப்பேற்பட்ட குணம்னா, சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இல்லை. சத்துவகுணமோ ரஜோகுணமோ தமோகுணமோ தான் மாறி 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 வந்துட்டு இருக்கும். இதுவோ கல்யாண குணம். இது கல்யாண குணமா இருக்கிறதுனால ராமருக்கே உரியதான குணம். அப்படிப்பட்ட ராமருக்கே உரியதான குணமாக இருக்கிறத அது என்ன பிரதானம் பண்றதுன்னா, பிரியானு ஆனந்தனான் கிருஷ்ணானு. அப்படி எங்களுக்கு ஆனந்தம் படுத்துறது ராமரை பத்தி நினைச்சா போருமே. அது பட்டாபிஷேகத்துல சொல்லுவா, அயோத்தியா ஜனங்கள் எல்லாம் ராமர் பட்டாபிஷேகத்தனாக இருக்கிறது என்னமா இருந்தாலாம்னா, ராமோ ராமோ ராமயதி ஜனானாம் அபவன் கதா ராமபூதம் ஜெகத் ஜெகத்தா பூதுன்னா. எல்லாரும் ராம மயமா மாறிட்டா. எப்படி மாறினா, தன்மனஸ்காஹா ததாலாபாஹா தத்விசேஷ்டாஹா ததாத்மிகாஹா தத்குணான் ஏவ காயந்த்யஹா நாத்மாகாராணி சுஸ்முகுஹு. அப்படின்னு கோபிகா கீதை ஆரம்பிக்கிறத சுகபிரம ரிஷி சொன்னாரே, அந்த அனுபவம் அயோத்தியால ராமோ ராமோ ராமயிதி ஜனானாம் அபவன் கதா. ராமரை பத்தியே நினைக்கிறா, ராமன் நடக்கிற மாதிரியே நடந்து காட்டுறா, ராமர் பேசுற மாதிரியே பேசி காட்டுறா, ராமர் இருக்கிற மாதிரியே இருக்கிறா. ராமரை மாதிரி பண்ண முடியுமா, ராமரை மாதிரி நடக்க முடியுமா, ராமரை மாதிரி 1% இருக்க முடியுமா, 2% இருக்க முடியுமா, 50% ராமரை மாதிரி இருக்க முடியுமா பாக்குறா. அதனால ஆழ்வார் சொல்றார், கற்றாலே ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரும். படிச்சையா நீ ராமனை படி. கதை கேட்கணும்னு ஆசையா இருக்கா, கேட்டால் கேசவன் கேர்த்தி அல்லால் மட்டும் கேட்கிறோம். கேட்கணுமானா கேசவனை கேளு, அதை கேட்டுட்டு அப்படியே விட்டுடும், அந்த பழக்கத்துக்கு கொண்டு வராது. ராமனோட பழக்கத்துக்கு கொண்டு வா கற்றால் அப்படின்னாரா. அயோத்தியா ஜனங்கள் குணத்தை பூரா சொல்ல ஆரம்பிக்கிறா. திவ்யர் குணை சக்கர சமோ ராம சத்ய பராக்கிரம இக்ஷ்வாகுப்யோபி சர்வேப்யோ ஹ்யதி வ்யக்தோ விசாம்பதேயே. இக்ஷ்வாகு வம்சத்தில் நாங்களே எவ்வளவோ பேரை பார்த்துட்டோம். 5-5 வருஷமா மாறி மாறி நாங்களே எவ்வளவோ பேரை பார்த்துட்டோம். இன்னும் ராமனை மாதிரி ஒருத்தன் வந்தாவல்ல. ராமஹா சத் புருஷோ லோகே சத்ய தர்ம பராயணா. அவருக்கு அவர் சட்டை போட்டுக்காம இருந்தா கூட பரவாயில்லை, நாங்க சட்டை சொட்டரெல்லாம் போட்டு சௌக்கியமா இருக்கணும். பிரஜா சுகே சுகத்வே சந்திரஸ்ய வசுதாயா க்ஷமா குணைஹி. அடிச்சே அவரை பத்தி யாராவது குத்தம் சொன்னாலோ குறை சொன்னாலோ கண்டுக்கவே மாட்டார். ஏன்னா பிருத்திவி க்ஷமையா பிருத்திவி சமஹா. ஆனா அவருக்கு எல்லாம் தெரியும், ஸ்வதோஷ பரதோஷ வித்து. இதுதான் பெரிய குணம். பரதோஷ வித்துங்கிறத விட்டுணும், ஸ்வதோஷ விதா இருக்கணும். ஸ்வதோஷ வித்து அவனவனுடைய குற்றம் குறைவுகள் அவனவனுக்கு தெரியணும். ராமருக்கு என்னன்னா ஸ்வதோஷ வித்து. என்ன தெரியும் ராமனுக்கு, என்ன குற்றம் இருக்கிற மாதிரி தெரியும்னு பார்த்தா, தனக்கு குற்றமே இல்லாதவன் பரிபூர்ணன் அப்படிங்கிறது தெரியும். இது ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணுங்கிற நம்ம பூர்ணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டாமோ. அப்படி பூர்ணனா இருக்கேங்கிறத தெரிஞ்சுட்டாலே அதுலயோ பரமானந்தம். பிரியவாதீச்ச பூதானாம் சத்யவாதீச்ச ராகவா. எல்லார்ட்டையும் பிரியமா பேசுவார். யார்கிட்ட கூட கடுகடுன்னு விழுந்து பார்த்ததே கிடையாது. எங்கள் அந்த குழந்தையெல்லாம் அவரை தூக்கி இடுப்பில் வச்சுட்டு கொஞ்சி அவருக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்து அவனை தலை தடவி மாலையை கழுத்தில் போட்டுருக்காரான், அந்த மாலையை ஊறி அந்த பையனுக்கு போட்டு ராஜாட்ட இருக்காடா நீ தாண்டா ராஜான்னு எங்கள் கையில் கொடுப்பேன். இப்போ என்னன்னா, ராமன் தசரதன் வீட்டு குழந்தை இல்லை, அப்புறம் எங்கள் வீட்டு பிள்ளை.
காத்துப்பிரயன். உங்களை தசரதனையும் கை கௌசல்யையும் கைகேயையும் சுமித்ரையும் பார்க்கற மாதிரியே எங்களை பார்க்கறான். பிரியவாதி எல்லார்ட்டையும் பிரியமா பேசுவன். சரி, அவனுக்கு வேற என்னெல்லாம் கழிவு இருக்குன்னு பார்த்தா, காந்தர்வேச்ச புவிஸ்ரேஷ்டா பபூவ பரதாக்ரஜா சொல்லிட்டு போனா சொல்லி தீராது. ரெண்டு அத்தியாயம் பூரா ராமகுணம் இப்படி தான் சொல்லி முடிப்பேன். சொல்லுங்க, குட்டி வச்சிருக்கா, கடலா இருக்கு. இது தேவை கட்டுறது கை கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உள்ள கலவுங்கிற போல ஏதோ ரெண்டு அத்தியாயத்துல வச்சிருக்காளே தவிர, இதுவா பிரபுவனுடைய குணம், இவ்வளவுதான் பிரபுவனுடைய குணம். என்னெல்லாம் லோகத்துல கல்யாண குணங்கள் இருக்கோ அதுக்கெல்லாம் ஏக அதிபதி ஸ்ரீராமன். பாட்டு பாடுவரான், மிருதங்கம் வாசிப்பறான். கொஞ்சம் நேரம் பார்த்தா பாடிட்டு இருப்பார், இன்னும் கொஞ்சம் நேரத்துல பார்த்தா போய் மிருதங்கம் வாசிப்பார், இன்னும் கொஞ்சம் நேரம் போய் பார்த்தா நாடகத்தில போய் டைரக்ஷன் பண்ணிட்டு இருப்பார். சகலகலா வல்லவன். என்ன கலைக்கெல்லாம் ஏது உற்பத்தி ஸ்தானமோ அவனே இங்க வந்திருக்கிறது. அவனுக்கு கலைக்கு ஏது பஞ்சம்? காந்தர்வேச புவிஸ்ரேஷ்டா. கலை இருக்கு, எல்லாம் இருக்கு, வித்யை இருக்கு, தனம் இருக்கு, யசஸ் இருக்கு. ஆனா சாது சம்மதமா இருக்கணுமே, சாதுக்கள் அவனை சம்மதிக்கணுமே. அப்படின்னு பார்த்தா ராமர் பெரும்பாலும் தனியாவே இருக்க மாட்டார். அவரை சுத்தி வர ரிஷிகளும் முனிகளும் உட்கார்ந்துட்டு இருப்பாளாம். கல்யாணாபிஜனசத்பிஹி கல்யாணாபிஜனஸ்வீமானு சாதுக்கள் சுத்தி வர நிற்பா. அவள்கிட்டெல்லாம் தத்துவார்த்தங்களும் வியாக்கியார்த்தங்களும் பேசுவாராம். அவள்கிட்ட போய் பேசிட்டு இருக்கிற ராமரை பார்த்தா இந்த ராமரா இங்க உட்காந்து மதங்க வாசிட்டு இருந்தார், இந்த ராமரா இங்க உட்காந்து பாடிட்டு இருந்தார் அப்படின்னு தோணும். அப்பேற்பட்ட பிரபு. இப்படி எப்படி சொன்னான்னா, வக்ஷ்யா பிரவக்ஷ்யாமோ அத்ய தான் சுணு அப்படின்னா, இப்ப சொல்ற முடியாத கொஞ்சம் சொல்றோம், உங்களால சொல்லி எல்லாம் பூர்த்தி பண்ண முடியாது, இப்ப கொஞ்சம் சொல்றோம், அது சொல்றத மட்டும் கேளுப்போம் அப்படின்னு சொல்றா. எப்படி சொல்றான்? வக்ஷியாமி இல்லை, பிரவக்ஷியாமி. ஒரு உபசர்க்கம் போட்டுட்டார் அங்க வால்மீகி. பிரவக்ஷாமின்னா பிரகர்ஷேன வக்ஷியாமி, வக்ஷியாமின்னா சொல்றேன் சொல்றா, இல்லை வக்ஷியா வக்ஷியாமி சொல்றேன். பிரவக்ஷாமின்னா ரொம்ப சந்தோஷமா நிறைஞ்சு சொல்றேன், நல்லா சாப்பிட்டுட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, நிறைஞ்ச வயரோட சொல்றேன் சொல்லுவாள்யா. அப்படி சொல்றா தசரத மகாராஜாவுக்கு சந்தோஷம். ஏன்னா இதுக்கப்புறம் வேற என்ன வேணும் சொல்லுங்க? ராமனை கூட்டிட்டு வர சொல்றா. ராமனை கூட்டிட்டு வர சொன்னா அவனுக்கு முகூர்த்தம் பார்க்கணுமே, முகூர்த்தம் பார்க்க வேண்டாமா? இது வைக்கிறதுக்கு முகூர்த்தம் பார்க்கறதுக்கு யாருன்னா, அங்கதான் ஒரு விஷயம் நடந்தது. இந்த முகூர்த்தத்தை தசரதர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். எந்த முகூர்த்தம்? பட்டாபிஷேக முகூர்த்தம். அதிலே ராமரை அழைச்சுட்டு வர சொன்னார். ராமரும் வரார். ராமர் வந்தோடனே தசரதர் ராமரை பார்த்து சொல்றார், ராமா உனக்கு நான் யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணலாம்னு தீர்மானிச்சிருக்கேன். வரக்கூடிய காலமும் வசந்த காலம். இந்த வசந்த காலத்தில் புஷ்ய நட்சத்திரம் உனக்கு உகுந்த நட்சத்திரமா இருக்கு, அன்னைக்கே உனக்கு பட்டாபிஷேகத்தை வச்சுடலாம். வசிட்டு சொல்லி ஃபிக்ஸ் பண்ண சொல்லலை, அது முதல் தப்பு. அடுத்த சூசனை இங்கே பாருங்கோ, வசந்த காலத்தில் காட்டில் நிறைய புஷ்பங்கள் எல்லாம் பூத்திருக்கும். அர்த்தம் புரிஞ்சுதோ? காட்டில் நிறைய புஷ்பங்கள் எல்லாம் பூத்திருக்கும் அப்படின்னார். எதுக்கு இந்த அனாவசியமான வார்த்தை இங்கே விடணும் இல்லையா? இதுதான் நம்ம ஆற்றுல எல்லாம் பேசுறத ஜாக்கிரதையாக பேசணும். அதுவும் இந்த கிரக தேவதைகள் உண்டு, அவள் அதை கேட்டுட்டு இருப்பா, அஸ்து போட்டுருவா அப்படின்பா. இப்படி சொல்றதுக்காக ராமர் தயாராக இருக்கிறார். வசிஷ்டாதிகள் எல்லாம் அழைச்சாச்சு, ராமர் வரார். எப்படி ராமர் வந்தார் அப்படின்னா, கந்தர்வராஜ பிரதிமம் லோகே விக்யாத பௌருஷம் கந்தர்வராஜ பிரதிமம் லோகே
വിഖ്യാത പൗരുഷം ദീർഘബാഹും മഹാസത്വം മത്തേ മാദംഗഗാമിനം ചന്ദ്രകാന്താനം രാമം അതീവ പ്രിയദർശനം രൂപഭൂതായ ഗുണൈഃ പുംസാം ദൃഷ്ടി ചിത്ത അപഹാരിണം ഗന്ധർവരാജപ്രതിമം എവിടെ വന്നാർന്നാ രാജാതിരാജായ പ്രസഹ്യ സാഹിനേ അപ്പടിന്ന് കുബേര മന്ത്രം ചൊല്றோமே അത് അടുത്തടുത്ത് ചൊല്ലുവർ இந்த கந்தர்வராஜன் கந்தர்வராஜன் உண்டா அவன் எப்படி இருப்பான் ரொம்ப அழகு சுட்டி இருக்குமா ஆனா இங்க கந்தர்வராஜன் வரான்னு சொல்லாம கந்தர்வராஜ பிரதிமம் வால்மீகி ஏன் அப்படின்னா கந்தர்வராஜன் வரான்னா அந்த கந்தர்வராஜனுக்கு எல்லாம் கொஞ்சம் ஸ்திரைன்யமும் உண்டு இது கந்தர்வராஜ பிரதிமம் ஏன் அப்படின்னா இதுக்கு ஸ்திரைன்யம் கிடையாது இதுதான் புருஷன் அப்படி புருஷாகாரமா ஆஜான் பாகுவா நெஞ்ச நிமித்திண்டு பிரபு இவருடைய பௌருஷம் என்ன பௌருஷம்னா தடகா அவதமானது சீதா கல்யாணம் பண்ணது சிவதனுர் பங்கம் பண்ணினது பரசுராமருக்கு பரசுராமரையே நிறுத்தி பின்னாடி நிறுத்தி வச்சு இந்த அம்ப உண்மையில விழட்டுமா அப்படின்னு கேட்ட இந்த பௌருஷம் இருக்கே இதெல்லாம் லோகத்துக்கே கேள்விப்பட்ட ஆயிடுத்தான் லோகே விக்காத பௌருஷம் ராமர் எப்படி வர்றார் அப்படின்னா சந்திரகாந்தானனும் ராமம் கல்கள்ல சந்திரகாந்தம் ஒரு கல் உண்டு கல்கள்ல சந்திரகாந்தம் ஒரு கல் உண்டு அது சந்திரன் உதயமாகறத திரவிக்குமா அது மாதிரி ராமருக்கு சாதுக்களை பார்த்தாலும் தன்னுடைய பிரஜைகளை பார்த்தாலோ பக்தாவை பார்த்தாலோ அது இப்படி திரவிச்சு 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 அந்த சந்திரகாந்த கல்லேருந்து வரக்கூடிய சுகந்தம் போல இவருடைய கருணை இப்படி பரவும் சந்திரகாந்தானனும் ராமம் ராமம் தான் எதுக்கு ராமன் அனாவசியமா போடணும் வால்மீகி பகவான் போடக்கூடிய ஓரோரோ வார்த்தைக்கும் ஓரோ அர்த்தம் உண்டு ஏன் ராமன் போட்டாருன்னா என்னைக்கும் வரது ஒரு அழகு ஆனா இன்னைக்கு வர்றது தனி அழகு ராமம் அதீவ பிரிய தரிசனம் எப்படி பிரியம்னா என்னத்தால பிரியம்னா ஏதோ கண்ணாடி பின்னாடி நின்று அழகப்படுத்திண்டா மாத்திரம் பிரியமாகாது ரூப ஔதாரிய குணைஹி பும்சாம் திருஷ்டி சித்த அபஹாரிணம் அவளுடைய ரூபத்தினால எல்லாருடைய கண்களை அபகரிக்கிறார் அவருடைய உதாரமான குணத்தினால எல்லாருடைய சித்தத்தை அபகரிக்கிறார் கண்ணும் ராமர் பின்னாடி சித்தமும் ராமர் பின்னாடி அலையறதாம் முன்னாடி ராமர் நடந்தா ஸ்ரீரங்கத்துல அம்பெருமாளை முன்னாடி பாக்குறவா முன்னாடியே பார்த்துட்டு நிற்பா பெருமாள் நம்மளை தாண்டி அந்தண்ட போயிட்டாருன்னா அவ திரும்பி ஆத்துக்கு போக மாட்டா முன்னழக பாக்குறதுக்கு 2 மணி நேரம் வேணும் தான் பின்னழக பாக்குறதுக்கு 4 மணி நேரம் வேணும் அதுபோல ராமர் இப்படி கண் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கார் அப்படின்னா கண்ணு ராமரோட போயிடுத்து ராமர் அந்த டேர்னிங் திரும்பியாச்சுன்னா கண்ணுக்கு அப்புறம் என்ன வேலை வேலையே இல்லையே ஆனா அந்த வேலை மனசுக்கு இருக்கு அந்த மனசு ராமர் பின்னாடியே போயிடும் அது தாடகாவதத்துல சொன்னார் இல்லையா கல்லா புல்லோருக்கு நல்லோர் சொன்ன பொருளான போயிட்டு அன்றேன்னு அது மாதிரி இங்க கண்ணு போயிட்டே போயிடுத்து போயே போச்சு எங்க போச்சுன்னா ராமர் பின்னாடி போயிடுத்து அப்படி ராமர் வரார் ராமரை பார்த்து தசரத மகாராஜா நிற்கிறார் நேர தர்பாருக்குள்ள வந்தார் தன்னுடைய பாதுகையை கழட்டி போட்டார் உள்ள போனார் அபிவாதியே சொன்னார் ஸ்ரீ ராமச்சந்திர வர்மா நாமாகம் அஸ்மிபோஹோ அப்படின்னு அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணினார் ஏந்திருந்தார் அப்பா ஆசீர்வாதம் கொடுத்தார் பிரதிவதனத்தை சொன்னார் அப்பா ராமா உனக்கு நான் பட்டாபிஷேகத்துக்கு முகூர்த்தம் குறிச்சிருக்கேன் அப்படி நிற்கிறார் ராமர் எந்த விதமான அணக்கமும் அந்த முகத்தில் இல்லை சந்தோஷமும் இல்லை துக்கமும் இல்லை ஆனா எதிர்க்க மாட்டார் அப்பாவை அப்படின்னு நின்றுருந்தார் ஏன்பா உனக்கு இதுல இஷ்டம் இல்லையோ அப்படின்னு கேட்கிறார் தசரதன் கண்டுபிடிச்சுட்டார் அப்பவும் அப்படியே நிற்கிறார்
ஒரு வார்த்தை அப்பா இடத்துல பேசி ராமருக்கு பழக்கம் இல்லை, பேசவே மாட்டார். ஏதாவது காரியத்தை சொன்னா அதை பண்ணுவார், அப்படி போயிடுவார். காரியத்தை சொல்லணும் போனோம், காரியத்தை சொல்லணும் அதை பண்ணணும் போனோம், அப்படித்தான் இருந்துட்டு இருக்கார். அப்படி இருக்கிறத இப்பவும் கை கட்டின்னு நிற்கிறார். என்ன உன்னுடைய முகத்தில் ஒரு பிரசன்னதை இல்லையே, மிளானமா இருக்கே, மிளானமும் இல்லையே, என்னவோ ஒரு அப்படிங்கிறார். புரிஞ்சுக்க முடியலை தசரதனாலேயே, தன் புள்ளதானே 24 வயசு புள்ளதானே பட்டாபிஷேகம்னு சொல்லி ஆசிருந்து உண்டானா, எனக்கா நான் இப்பவே உட்கார்ந்து விடுறேன் தலையில தன்னை விடுன்னு சொல்ல வேண்டாமோ, அப்படி சொல்லலை இது, பேசாம நிற்கிறது. அப்படி யோசிச்சு யோசிச்சு பார்த்தார், கண்டுபிடிச்சுட்டார். ஓஹோ பரதன் இல்லை அப்படின்னு சங்கடப்படுறையோன்னார். ஆமாம் நார் ராமர், பா பரதனை பத்தி தான் உனக்கு தெரியும், அவன் தர்மாத்மா, அதுவும் விசேஷதாக உன்னுடைய தம்பி, அதனால அவன் எதுவும் இதுக்கு விரோதப்பட மாட்டான், அவன் தான் முதல்ல சந்தோஷப்படுவன். நீ இப்போ உட்காரிப்போ மாத்திரமல்ல எனக்கும் காலம் ஆயின்ட்டுருக்கு, சில சில அசுபமான சூசனைகள் எல்லாம் கிடச்சிருக்கு, உனக்கு இப்போவே பட்டாபிஷேகம் பண்ணி வச்ச ஆகணும் அப்படின்னுலாம் சொன்னார். இங்கேருந்து ராமர் நேராக கௌசல்யனுடைய அந்தப்புறத்துக்கு போகிறார். கௌசல்யனுடைய அந்தப்புறத்துக்கு போனால் கௌசல்யக்கு விஷயம் தெரிஞ்சா எடுத்து ஆராதயஸ்வ தவளுடைய குலதெய்வத்தை ஆராதனை பண்ணிட்டு இருக்காளாம், நாராயணன் ஆராதனை பண்ணிட்டு இருக்காளாம், புது பட்டுக்குடவை எடுத்து உடுத்துட்டு இருக்காளாம், நல்ல செய்தியை கேட்டால் புதுசாக புடவை எடுத்து உடுத்திக்கணுமா, ஆமாம் தெரிஞ்சு வச்சுங்கோ, அதுக்கு போய் சொல்லலாம், புது புடவை கட்டின்னு இருக்கா, ஆனால் நல்ல செய்தியை இருக்கணுங்கிறேன். ராமனுக்கு பட்டாபிஷேகம் தான் நல்ல செய்தி, ஆத்துல மாமாவுக்கு ப்ரமோஷன் கிடைச்சதுலாம் நல்ல செய்தி கிடையாது, அது அவருக்கு இன்னும் தலைவலி ஜாஸ்தி. அப்படி பட்டு புடவை எடுத்து உடுத்திட்டு ரங்கநாதனுக்கு ஆராதனை பண்ணிட்டு இருக்காள். ராமர் வந்தார், இப்போ அம்மாட்ட வந்து சொல்றார், அம்மா எனக்கு இப்போ பட்டாபிஷேகம் வேண்டாமான்னு குழந்தை அடம் பிடிக்கிற மாதிரி அம்மாட்ட அடம் பிடிச்சார். அம்மா சொல்றா, அப்பா சொல்லியிருக்கா அது கேட்கணும் அப்படின்னா, உடனே அந்தபடி லக்ஷ்மண சுவாமி வரார். லக்ஷ்மணா எனக்கு பட்டாபிஷேகம் சொல்லியிருக்கா, எனக்கு இல்லையடா ராஜ்யம், உனக்கு தாண்டா ராஜ்யம்னார். திரும்பவும் தசரதனுடைய அந்தப்புறத்துக்கே தசரதன் மகாராஜாவுடைய தர்பாருக்கே வந்தார். வசிஷ்டர் எல்லாம் வந்து நிற்கிறார், வசிஷ்டரை கூப்பிட்டு விட்டுருக்கார் தசரதர். வசிஷ்டர் சொன்னார், எனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சீர், எங்க அப்பாவுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சீர், என் குழந்தைக்கு இப்போ பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும், யுவராஜ பட்டாபிஷேகம், அதுக்கு அவன் என்ன என்ன பண்ணணுமோ அது நீர் தான் அவருக்கு உபதேசிக்கணும் அப்படின்னார். வசிஷ்டரும் உபதேசம் பண்ணினார், நீ இன்னைக்கு பூரா கோவிலில் போய் உட்கார வேண்டியது, விரதத்தோடு இருக்க வேண்டியது அப்படின்னார். ராமரும் புறப்பட்டு நேராக பெரிய கோவிலுக்கு போயிட்டார். ஸ்ரீமத்யாயதனே விஷ்ணு சிஷ்யே நரவராத்மஜஹ சகபத்னியா விசாலாக்ஷியா நாராயணமுபாகமத். எங்க போறார் அப்படின்னா, சப்த பிராகார மத்தியே சரசிஜ முகுளோத் பாசமானே விமானே காவேரி மத்திய தேசே மிருதுதர பணிராட் போக பரியங்க பாகே நித்ரா முத்ராபிராமம் கடிதிகட சிறப்பார்ஸ்வவிநியஸ்தஹஸ்தம் பத்மாதாத்ரீகராபியாம் பரிசித சரணம் ரங்கராஜம் பஜேகம் அப்படின்னு ரங்கராஜனுடைய கோவிலுக்கு, ரங்கநாதன் கோவிலுக்கு போயிருக்கார். அப்ப ரங்கநாதன் அயோத்தியில் இருந்திருக்கார். அந்த கோவிலுக்கு போனார். யார் கூட போனார்னா, சகபத்னியா விசாலாக்ஷியாங்கிறார், தன்னுடைய பத்னி. அதுவும் இந்த இடத்துல எல்லாம் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தை கொட்டிருக்கார். இந்த விசாலாட்சிங்கிறதுக்கே சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையுடைய வியாக்கியானம் அத்தியாச்சரியம், அவகாசம் இல்லை. விசாலாட்சின்னார் ரங்கநாதனை பார்க்கறதுக்கோன்னு கேட்டா, இல்லை ரங்கநாதனை பார்க்கக்கூடிய தன்னுடைய பர்த்தாவை பார்க்கறதுக்காக விசாலாட்சின்னா. அவளுக்கு ஏக தெய்வம் தான் சீதைக்கு, அனன்யதி சுந்தரகாண்டத்தில் சொல்ல போறார். நாளைக்கு சுந்தரகாண்டம் படிக்கும் பாருங்க, அனன்ய தெய்வத்தும் விமோக்ஷமாயாங்கிறார். இந்த பூமியில் அவளுக்கு இன்னொரு தெய்வம் தெரியாது, ராமன் மட்டும்தான் தெரியும், பர்த்தாரமேவ தெய்வத்தம் அவளுக்கு. அப்படி இருக்கிறவள் ரங்கநாதன் ஏன் பார்க்க போறா,
ரங்கராஜ சுரூபமா இருக்கக்கூடிய ராமராஜனை பார்த்துட்டு இருக்கான். அந்த ராமராஜன் ரங்கநாதனுக்கு என்னெல்லாம் பண்றாங்கிறத பார்க்கறான். ராமர் அன்னைக்கு கோவில்லையே படுத்து தூங்கினார். ஸ்ரீமதி ஆயதனே விஷ்ணுங்கிறா பெரிய கோவில்ங்கிறா, திருவுடைய பெரிய கோவில் ஸ்ரீரங்கம் அதுதான் சொல்றான். அந்த அங்கையோட வால்மீகி பகவான் சாப்டர் முடிக்கிறார். நேர கொட்டாரத்துக்கு வர்றார். கொட்டாரத்தில் வரார். அந்த வர வழியில் அயோத்தியா பூரா தோரணங்கள், ராமர் யுவராஜக பட்டாபிஷேகம்ங்கிற செய்தி கேட்டு தோரண பூரணங்கள் எல்லாம் பண்ணியிருக்கு. அங்கங்கே அலங்காரம் நடக்கிறது, அங்கங்கே குழந்தைகளுக்கு குஷி, ஒரே குஷி. ராமரை பத்தியதான கீர்த்தனங்களே பாடிண்டு, ராமரை பத்தியதான கீர்த்தனங்களே பேசிண்டு, ராமனுடைய குணத்தையே பேசிண்டு 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 ஜனங்கள் இருக்கா. மேலே நாளைக்கு பார்ப்போம். ஜானகி காந்த ஸ்மரணம். பதினஞ்சு நிமிஷத்தில் கோலோற்சவம், பிரசாதம் வாங்கிட்டு போகலாம். பால் வந்துருக்கா? ராமா ராமா இன்னும்